हलो फ्रेंड्स சென்னையில் சில முக்கிய பகுதிகளில் பராமரிப்பு பணி காரணமாக மின்தடை அறிவிக்கப்பட்டிருக்கு. பராமரிப்பு பணி முடிந்ததுக்கு அப்புறம் மின் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. காலையில் 9 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் கீழ்கண்ட இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா அதாவது நாளைக்கு 21 திங்கக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் கீழ்கண்ட இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2 மணிக்கு மேலே பராமரிப்பு பணி முடிஞ்சதுக்கப்புறம் முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் மறுபடியும் கொடுக்கப்படுங்கிற தகவல் பதிவு செஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் அடையார் பகுதி எம்சிஎன் நகர் இண்டஸ்ட்ரியல் ரோடு பிள்ளையார் கோயில் தெரு ஆனந்த் நகர் 200 அடி ரிங் ரோடு சாய் ரோடு சரவண நகர் ஒக்கியம் துறைப்பாக்கம் ஐடி காலனி சின்கட் காலனி சாய்பாபா நகர் மீனாட்சிபுரம் லெபர் காலனி கமக்கோடி நகர் அப்படிங்கிற இந்த பகுதியில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்படும். அதாவது நாளை திங்கக்கிழமை இந்த தகவல் ஏற்கனவே கூட பார்த்துருப்போம். அதைத் தொடர்ந்து நாளாரணிக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதி பார்த்தோம்னா காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் கீழ்கண்ட இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. 2 மணிக்கு மேலே பராமரிப்பு பணி முடிந்ததுக்கப்புறம் மின் விநியோகம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலை பதிவு செஞ்சுருக்காங்க மின்சாரத்துறை. அது எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தோம்னா கேவூரில் தண்டலம் பெரிய பாணிச்சேரி அதாவது தெற்கு மலைப்பாக்கம் பரணிபுத்தூர் மணஞ்சேரி பாபு கார்டன் ஆகாஷ் நகர் மணிகண்ட நகர் மேதா நகர் ஒண்டி காலனி குண்டத்தூர் பகுதி ராஜகீழ்பாக்கம் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா சாந்தா அவென்யூ திருமகால் நகர் சிட்லாப்பாக்கம் பகுதி உமர் நகர் பாலாஜி அவென்யூ மகாலட்சுமி நகர் கணேஷ் நகர் சம்பாக்கம் பகுதி ஐயப்பன் நகர் பவனவாடியார் காலனி பிரசாந்த் காலனி கேம்பாக்கம் ரோடு வேளச்சேரி மெயின் ரோடு மசூதி காலனி டெல்ஸ் அவென்யூ 1 ராஜகீழ்பாக்கம் கௌரிவாக்கம் இந்த பகுதிகளில் மதியம் 2 மணியிலிருந்து அதாவது காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் பராமரிப்பு பணி நடக்கும். அதற்கு மேல் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படுங்கிற தகவலை மின்சார வாரியம் அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. இப்போ படித்த அதாவது சொன்ன இடங்களுடைய பெயர் சரியாக புரியல தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த இடங்கள் பேர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு, அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் எதுக்கு பதிவு செய்யப்படுதுன்னா நமக்கு சமூக வலைதளங்கள் பயன்படுத்தக்கூடியவங்க அதாவது தொலைக்காட்சி பார்க்குறவங்க செய்தித்தாள் பார்க்குறவங்க நட்பு வட்டாரத்தில் சொன்னவங்க இப்படி அடிப்படையில் பார்த்தோம்னா நம்ம வந்து சோசியல் மீடியாவிலேருந்து இந்த தகவல் தெரிஞ்சிருக்கோம். நிறைய பேருக்கு பார்த்தா இந்த தகவல் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நம்ம ஒரு முன்னறிவிப்பாக அதை செஞ்சோம் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜோ ஒரு குரூப்பில் ஒரு மெசேஜோ போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் பெறக்கூடிய ஒரு தகவலாக அது இருக்கும். நமக்கெல்லாம் தெரியும் காலையில் தண்ணி இல்லை அப்படின்னா வீட்டில் எவ்வளோ பெரிய சிரமம் அப்படிங்கிற நம்மளாம் பல தடவை அனுபவிச்சிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல் பதிவு செய்கிறதே தவிர வேறு எதுவும் நோக்கம் இல்லை. அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளோட நண்பர்களுக்கு இந்த தகவலை உடனடியாக அதாவது ஷேர் பண்ணி அவங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துறது ரொம்ப முக்கிய தகவலாக இருந்து கொண்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ யூவர்ஸ்.